Hi friends, welcome to All in All Education channel. In this video, we are going to see about the Indian inventions. So, in the உலகம் inventions மற்றும் technologyனால நிரம்பி கிடக்குது. ஆனா அதுக்கு எல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி ஒரு டிகோடா இருந்தது நம்மளோட இந்தியன் இன்வென்ஷன்ஸ் தான். அப்படிப்பட்ட இந்தியால கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் பத்தி வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். When you want to become a hero in your life, the starting step is zero. எந்த ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கினாலுமே அது ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஜீரோங்கிற அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா? நம்ம இந்தியன் ஆகிய ஆரியபட்டா தான். ஆமா, இந்த ஜீரோங்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணதே நம்ம இந்தியா தான். ஸோ வித்தவுட் ஜீரோ திஸ் வேர்ல்ட் இஸ் நத்திங். ஜீரோனாலே நத்திங் தான், ஆனா இந்த ஜீரோ இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. பிகாஸ் ஆல் த ப்ரோக்ராம்ஸ், ஒரு பைத்தான் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஜாவா ப்ரோக்ராமா இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ல இயங்குறது எல்லாமே ஜீரோங்கிற ஒரு டீ கோட் வச்சுதான். அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஜீரோவை இந்தியன் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்ற போது ஒரு பெருமையா தானே இருக்கு. ஆரியபட்டா நாட் ஓன்லி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஜீரோ, பட் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் எர்த் ரிவால்விங் அரௌண்ட் த சன். நம்ம புக்ல எல்லாம் ஜியாகிரபில எல்லாம் படிச்சிருப்போம் தட் யூரோப்பியன்ஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் த தியரி ஆஃப் த எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன். ஆனா அதுக்கு பல செஞ்சுரிஸ் பிஃபோரே ஆரியபட்டா, அதாவது ஒரு இந்தியன் வந்துட்டு, சன் ஒரே இடத்துலதான் இருக்கு, எர்த் தான் அதை சுத்தி வருதுங்கிற கான்செப்ட சொல்லியிருக்காரு. அது மாதிரி த வேல்யூ ஆஃப் பை, அதாவது 3.1416ங்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா சொன்னவரும் இந்த ஆரியபட்டா தான். அது மாதிரி இந்த கான்செப்ட் ஆஃப் ஏரியா ஃபைண்டிங் ட்ரையாங்கிள், அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆரியபட்டா தான். யூஎஸ்பி யூனிவர்சல் சீரியல் பஸ், இது சொன்னோன்னே இதை யார் கண்டுபிடிச்சிருப்பா? அமெரிக்கன். அந்த அமெரிக்கால தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க யூஎஸ்பி இந்த டெக்னாலஜி சம்பந்தமானதெல்லாம். அது இல்லை, கண்டுபிடிச்சது அமெரிக்கன் தான். ஆனால் எப்படிப்பட்ட அமெரிக்கன்? இந்தியன் அமெரிக்கன் ஆகிய அஜய் வி பேட் இந்த ஒருத்தர் தான் யூஎஸ்பிங்கிற ஒரு போர்ட்டபுளான டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் டிஜிட்டல் வடிவத்தில் கேரி பண்ணியிருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த யூஎஸ்பி. லா ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் கிராவிட்டின்னு சொன்னோன்னே உங்கள் மைண்டில் ஐசக் நியூட்டன் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா ஐசக் நியூட்டன் இஸ் த ஒன் ஹூ டோல்ட் அபவுட் திஸ் கிராவிட்டி பிரீஃப்லி. ஆனால் ஐசக் நியூட்டன் மண்டையில் ஆப்பிள் விழுந்து அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குப்தா எம்பையர்ல இருக்கிற பிரம்மகுப்தா, அவர் யாருன்னா ஒரு ஜீனியஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அண்ட் ஆஸ்ட்ரோனமர். இவர் வந்துட்டு லா ஆஃப் கிராவிட்டிய ரொம்ப பிரீஃபா, அதாவது நியூட்டன் கொழுத்தாதா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு செஞ்சுரிஸ் பிஃபோரே சொல்லியிருக்காரு. நான் பாக்குற ஷாம்பு எல்லாமே மேட் இன் சைனா, மேட் இன் சைனா தான் போட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஷாம்புவை ஃபர்ஸ்ட் உருவாக்குனதே இந்தியான்னு சொல்லும் போது ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்டு. பட் இன் அவ் மேனர், மீன்ஸ் இன் நேச்சுரல் மேனர், ஆயில் அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ் வச்சுதான் இந்தியன் ஷாம்பு உருவாக்கியிருக்காங்க, அதுவும் ஜஸ்ட் ஃபார் மசாஜ் இன் அவர் ஹெட்ஸ். ஸோ வென் தே ஃபவுண்ட் இன் இந்தியா, மீன்ஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் முகல் எம்பையர். ஸோ இனிமேல் யாராச்சும் உங்கள்கிட்ட ஷாம்பு யார் உருவாக்குறதுன்னு கேட்டா, இந்தியா தாண்டா, எங்க நாடு இந்தியா தாண்டா உருவாக்குச்சுன்னு காலர் தூக்கி விட்டு, இதுல கால் இல்லை ஆனால் காலர் தூக்கி விட்டு பெருமையா சொல்லுங்க. சொல்ல மறந்துட்டேன், இப்ப நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு கெமிக்கலால மேடா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உருவாக்குன நம்ம இந்தியன் ஷாம்பு ஒன்லி கண்டெய்ன்ஸ் நேச்சுரல் ஐட்டம்ஸ். ஹே, வீடியோ ஆஃப் பண்ணிடாதீங்க, இன்னும் ஒன்னே ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். அது என்னன்னா, நீங்களும் நம்ம அந்த காலத்து இந்தியன்ஸ் மாதிரி ஜீனியஸான மேத்தமெட்டிஷியனாக மாறணும்னா, ஜீனியஸான ஒரு சயின்டிஸ்டாக மாறணும்னா, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். அது என்னன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அனுப்பிட்டீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். பை பை.